வணக்கம். வசந்தத்தின் நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் புஷ்பநாதன் பிரசன்னா, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். கடந்த சில மணித்தியாலங்களில் 46 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம், மொத்த எண்ணிக்கை 414 அதிகரிப்பு, பிசிஆர் பரிசோதனைகள் தொடர்ந்தும் முன்னெடுப்பு. பலிசர கடற்படை முகாமிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற வீரர்களிலிருந்து கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய பாரிய ஆபத்து. கொரோனாவினால் நேபாளத்தில் சிக்கொண்டிருந்த இலங்கை மாணவர்கள் தாயகத்திற்கு வந்தவுடன் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு. இன்று இரவு 8 மணி முதல் திங்கட்கிழமை காலை 5 மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு, மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்டம். தேர்தலை பிற்போடுவதற்கான உரிமை தேர்தல் ஆணையாளருக்கே. பழைய பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு சட்டத்தில் இடமில்லை, ஜனாதிபதி சட்டத்தரணி யுஆர்டி சில்வா தெரிவிப்பு. தாமத கட்டணத்திற்கான சலுகை வழங்கிய சுங்க திணைக்களம் ஊரடங்கு சட்ட காலப்பகுதியிலும் சேவையில். ட்ரம்ப் வைத்திய துறைக்கு காலடி எடுத்து வைப்பு, அமெரிக்க வைத்தியர்களிடமிருந்து கண்டனம். அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இனம் காணப்பட்ட கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 414 அதிகரித்துள்ளது. இன்றைய தினத்தில் மாத்திரம் 46 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் வலிசர கடற்படை முகாமில் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஒரு நாளில் இனம் காணப்பட்ட அதிக நோயாளிகள் இன்றைய தினத்தில் பதிவாகியுள்ளனர். பாலியகுட மீன் வர்த்தக சந்தை மொத்த விற்பனைக்காக மாத்திரம் நாளை முதல் திறக்கப்பட உள்ளது. இன்றைய தினம் இனம் காணப்பட்ட நோயாளர்களில் 11 பேர் கொழும்பு பண்டாரநாயக்க மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இருந்த நிலையிலும் வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையிலும் அடையாளம் காணப்பட்டனர். மேலும் 30 பேர் வெளிசர கடற்படை முகாமில் கடமையாற்றிய படை வீரர்களிலிருந்து இனம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இதுவரை நேற்றும் இன்றைய தினமும் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின் அடிப்படையில் மேலும் 30 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் வெளிசர முகாமில் பணியாற்றிய 60 பேருக்கு இன்று வரை COVID-19 வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த முகாமை நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக அறிவித்து அங்குள்ள சகலரையும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். சில தினங்களுக்கு முன்னர் இங்கு தொற்று ஏற்பட்டுள்ளவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தியவர்கள் வீடுகளுக்கு சென்றிருந்தால் அவர்கள் அனைவரையும் உடனடியாக வெளிசர முகாமுக்கு அழைத்து வருவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுமுறைக்கு சென்றவர்கள் தொடர்பில் பதற்றமடைய தேவையில்லை, அவர்கள் அனைவரும் முகாமிற்கு அழைத்து வரப்படுவார்கள். இந்நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதே எங்களின் ஒரே நோக்கம். அதற்காக முன்னெடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் அர்ப்பணிப்போடு மேற்கொண்டு வருகிறோம். எதிர்காலத்திலும் அந்த செயற்பாடுகள் அவ்வாறே முன்னெடுக்கப்படும். எனினும் நாட்டின் பிரஜைகள் என்ற அடிப்படையில் ஒரு பொறுப்பற்ற நபரினால் 100,000+ இந்த நோய் தொற்று ஏற்படக்கூடும். அதனால் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களது கடமைகளை நிறைவேற்றுங்கள். சமூக இடைவெளியை தொடர்ந்தும் கடற்படை வீரர்கள் 30 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஜாயல சுதுவெல்ல பகுதியில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அழைத்து சென்ற போதே குறித்த கடற்படை வீரர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. கடற்படை வீரர்கள் இந்த நோய் தொற்றுக்குள்ளானதை அடுத்து வெளிசர கடற்படை முகாமை தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக அமல்படுத்துமாறு கடற்படை தளபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த கடற்படை முகாமில் படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் என 4,000 பேர் இருப்பதோடு திருமணமானவர்களுக்காக 194 விடுதிகள் காணப்படுகின்றன. அவர்கள் அனைவரையும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விடுமுறை பெற்று வீடுகளுக்கு சென்றுள்ள சகல அதிகாரிகளையும் மீள முகாமிற்கு வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு வருகை தரும் சகலரையும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை ரக்வானே ஹோரமூன பிரதேசத்தில் வீட்டுக்கு சென்றிருந்த கடற்படை வீரர் ஒருவர் பரிசோதனை நடவடிக்கைக்காக ரத்தினபுரி பெரிய ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய அவரது குடும்ப உறுப்பினர்கள் 7 பேர் உள்ளிட்ட 37 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த ராணுவ முகாமில் சேவையாற்றிய நிலையில் அனுராதபுரம் ரம்பேவே பகுதியில் வீட்டுக்கு வருகை தந்த படை வீரர் ஒருவர் மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த படை வீரரின் மனைவி மற்றும் பிள்ளை ஆகியோர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த முகாமில் இருந்த அம்பாறை மாவட்டத்தின் 2 படை வீரர்களின் குடும்பங்களும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவர்கள் பயணித்த பிரதேசங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெள்ளிசர கடற்படை தளத்திலிருந்து எல்பிடிஏ பிரதேசத்திற்கு வருகை தந்த கடற்படை வீரருக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நெலுவ பகுதியிலும் கடற்படை வீரர் ஒருவரின் வீட்டிலிருந்து 4 பேர் உள்ளிட்ட 16 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அதனை போன்று கஹதுடுவ பிரதேசத்திலிருந்து நெலுவ பகுதிக்கு வருகை தந்த நபர் ஒருவரும் அவருடன் தொடர்புகளை பேணிய 19 பேரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கம்பளை பகுதிக்கு விடுமுறையில் சென்ற கடற்படை வீரர்கள் 6 பேரில் ஒருவர் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலய சேவையாளரோடு போலீஸ் நிலையம் பலவற்றுக்கு சென்றுள்ளார். அத்தோடு நகரத்தின் பல்வேறு இடங்களுக்கும் சென்றுள்ளார். அதன் அடிப்படையில் 7 போலீஸ் நிலையங்கள் கிருமி தொற்று நீக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடற்படை வீரர் வீட்டில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதேவேளை வெள்ளிசரை கடற்படை முகாமில் சேவையாற்றிய 3 படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கல்கமோ பொது சுகாதார பரிசோதகர் அசோகடி சில்வா தெரிவித்துள்ளார். கடற்படை வீரர்கள் மூவரும் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை வெள்ளிசரை கடற்படை முகாமிலிருந்து வருகை தந்த படை வீரர்கள் கேப்பட்டிபோல பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றுள்ளனர். குறித்த ஹோட்டலின் உரிமையாளர் உள்ளிட்ட 6 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளிசர கடற்படையின் சேவையாளர் ஒருவர் மத்திய மாகாண ஆளுநரின் காரியாலய உதவியாளர் ஒருவரின் வீட்டுக்கு வருகை தந்ததை அடுத்து மத்திய மாகாண ஆளுநர் காரியாலயம் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மூடப்பட்டுள்ளது. ஆளுநர் சட்டத்தரணி லலித் யூ கமகேயின் ஆலோசனைக்கு அமைய இது தொடர்பான வைத்திய பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு இறுதியாக அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் 7 பேர் கொழும்பு 12 பண்டாரநாயக்க மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கடந்த காலங்களில் காணப்பட்ட நோயாளர்கள் உள்ளிட்ட 70 அதிகமானோர் குறித்த பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் காரணமாக கொழும்பு 12 பிரதேசத்தில் உள்ள மாதிரிகள் பெறப்பட்டு பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பண்டாரநாயக்க மாவட்டத்தில் நேற்றைய தினம் 143 பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதோடு 5 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் மேலும் 150 பேரிடம் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொரோனா நோய் தாக்கத்தை அடுத்து சிறைப்பட்டிருந்த மாணவர்கள் உட்பட 76 பேர் இன்று பிற்பகல் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் கிருமி தொற்று நீக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள சகல இலங்கை மாணவர்களையும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து விமான நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் இலங்கை மாணவர்கள் உள்ளிட்ட சிலர் நேபாளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களே இன்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். ஏற்கனவே இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சியிலிருந்த இலங்கை மாணவர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அதனை மீறும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இக்காலப்பகுதியில் 36,787 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 9,423 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மக்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேட்கும் கேள்விதான், நாடு எப்போது வளைமைக்கு வரும் என்பது. அது உங்களின் செயற்பாடுகளிலேயே தங்கியுள்ளது. மார்ச் மாதம் 11 தேதிக்கு முன்னர் இருந்த நிலைக்கு செல்வதா, நாடு திறக்கப்படும் நிலைக்கு செல்வதா என்பதை தீர்மானிப்பது உங்களது ஒத்துழைப்பு மற்றும் உங்களது பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றும் விதத்திலேயே தங்கியுள்ளது. விசேடமாக இந்த ஊரடங்கு சட்டத்தை தளர்த்திய பகுதிகளில் சிவில் அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்தி கண்காணித்த போது தெரிந்து கொண்ட விடயம்தான், சாதாரண போக்குவரத்தின் போது சமூக இடைவெளி உள்ளிட்ட காரணங்கள் எந்த ஒரு வகையிலும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்பது. அதன் காரணமாக இலங்கையில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த விடயங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 5 மணி வரை அமுலில் இருக்கும்.
குறித்த மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இன்றிரவு 8 மணிக்கு அமுல்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு மீள தளர்த்தப்படும். இதன் அடிப்படையில் இன்றிரவு 8 மணியிலிருந்து 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும். ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பது, விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது உள்ளிட்ட செயல்பாடுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைய முன்னெடுக்க முடியும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட காலப்பகுதியிலும் ஒரு சில பகுதிகளில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் விநியோக செயல்பாடுகளில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யும் செயல்பாடு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாமல் செயல்பட்ட 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக சங்கம், போலீசார், தம்புளை மாநகர சபையினர் ஆகியோர் ஒன்றிணைந்து குறித்த சுற்றிவளைப்பை முன்னெடுத்தனர். ஊரடங்கு சட்ட விதிமுறைகளை மீறுவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. நீர்கொழும்பு ரெக்கத்தன பிரதேசத்தில் ஊரடங்கு சட்ட விதிமுறைகளை மீறிய 7 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். ஜீப் வண்டி ஒன்றும் 6 மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. விமானப்படை பொறியியலாளர்கள் இணைந்து Y-12 ரக விமானம் ஒன்றை விமான ஆம்புலன்ஸாக வடிவமைத்துள்ளனர். COVID-19 வைரஸ் ஒழிப்பு செயல்பாட்டு நடவடிக்கையின் போது நோயாளிகளை கொண்டு செல்வதற்காக குறித்த விமான ஆம்புலன்ஸை பயன்படுத்த முடியும். ரத்மலானை விமானப்படை முகாமில் 8வது படைப்பிரிவின் பொறியியலாளர்களினால் குறித்த Y-12 விமானம் ஆம்புலன்ஸாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. விசேடமாக தயாரிக்கப்பட்ட வைத்திய உபகரணங்கள் குறித்த ஆம்புலன்ஸில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நோய் தொற்று ஏற்பட்டு ஆபத்தான கட்டத்திற்கு செல்லும் நோயாளர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் குறித்த வைத்திய உபகரணங்கள் காணப்படுகின்றவை விசேடாம்சமாகும். விமானத்தில் நோயாளர்களை தனிமைப்படுத்தி கொண்டு செல்வதற்கான இடவசதி கூடுதலாக காணப்படுகின்றது. இந்நிலையில் ரத்மலானி விமானப்படை முகாமில் விண்வெளித்துறை பொறியியலாளர்களின் உதவி பிரிவின் ஊடாக விசேட கட்டில் ஒன்றும் விமான ஆம்புலன்ஸிற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விமான ஆம்புலன்ஸ் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும் பயணிகளின் பொருட்கள் மற்றும் பரிசுப் பொருட்களை சோதனைக்குட்படுத்தி சுங்கத்திலிருந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கும் செயற்பாட்டை இலங்கை சுங்கத் திணைக்களம் மீள ஆரம்பித்துள்ளது. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து பொருட்களை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. எனினும் பொருட்களை களஞ்சியப்படுத்தும் செயற்பாடுகளின் போது உரிய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அவற்றை ஒழுங்குபடுத்தும் செயல்பாடு முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாமத கட்டணத்திற்கான சலுகை முறையொன்றும் திட்டமிடப்பட்டுள்ளதாக மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சுனில் ஜாரத்ன தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படும் பயணிகளின் பொருட்கள் உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கொழும்புக்கு சகலரும் தர வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்குரிய சேவைகளை உரிய இடங்களில் பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. தங்களது பெயர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள பரிசு பொருட்களை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் முறையொன்றும் காணப்படுகிறது. கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் பல்வேறு புதிய உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதற்கான முயற்சியில் பலர் ஈடுபட்டுள்ளதை காண முடிகின்றது. கொத்தலாவல பாதுகாப்பு கல்லூரியின் பொறியியல் மற்றும் வைத்தியப்பீட பீடாதிபதிகள், போதனா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து வைத்திய சேவைக்காக ரோபோ இயந்திரம், செயற்கை சுவாச கருவி மற்றும் தொலைபேசி மென்பொருள் ஒன்றையும் கண்டுபிடித்துள்ளனர். அதனை போன்று வைத்தியர்களை துரிதமாக தொடர்பு கொள்வதற்கும் நோயாளரின் அறிகுறிகளை கண்காணிப்பதற்கும் வைத்தியர்களின் ஆலோசனைகளை நோயாளிக்கு அருகில் செல்லாமல் பெற்றுக் கொடுப்பதற்கும் வசதி வாய்ப்புடன் கூடிய புதிய தொலைபேசி மென்பொருள் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொத்தலாவல பாதுகாப்பு கல்லூரியின் உப பீடாதிபதி மேஜர் ஜெனரல் மலிந்த பீரிஸ் தெரிவித்தார்.
அகுரச ஓபாத்த பகுதியைச் சேர்ந்த சனித்த பிந்தகேனும் மாணவன் தன்னியக்க கிருமி தொற்று நீக்கும் ரோபோ இயந்திரம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். இதனை கையடக்க தொலைபேசி ஊடாக அழைப்புன்றை ஏற்படுத்தி இயக்க முடியும் என்பதோடு ஒலிபெருக்கியின் ஊடாக அறிவுறுத்தல்களை வழங்க முடியும். குறித்த ரோபோ இயந்திரத்தை கண்டுபிடித்த மாணவன் கொழும்பு ரோயல் கல்லூரியின் 7ஆம் தரத்தில் கல்வி பயில்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு சில விலங்குகள் மனிதர்களோடு ஆதிகாலம் தொட்டே ஒன்றாக வாழ்ந்து வருகின்றன. அதனால் அந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரு இனம் புரியாத பந்தம் காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அந்த பந்தத்திற்கும் தற்போது மரண அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள் சிறைப்பட்டுள்ளனர். நகரங்களுக்கு வருகை தரும் மக்களின் எண்ணிக்கை பெருமளவு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் மக்களினால் வழங்கப்படும் உணவு வகைகளை எதிர்பார்த்து இந்த விலங்குகள் சுற்றித் திரிவதை காண முடிகின்றது. அதனால் கொரோனாவினால் நேரடி பாதிப்பு போன்று மறைமுக பாதிப்பு விலங்குகளுக்கும் ஏற்பட்டுள்ளது. இதனை உணர்ந்த சிலர் தங்களால் முடிந்த வகையில் உணவளிப்பதையும் காண முடிகின்றது. நாய்கள் பூனைகள் காக்கைகள் வேறு பறவை இனங்கள் மாத்திரமன்றி குரங்குகளுக்கும் உணவளிப்பதற்கு முற்படும் மனிதநேயமும் நல்ல உள்ளமும் கொண்டோர் நம் நாட்டில் இன்னும் இருக்கின்றனர். ஒரு சிலர் இவ்வாறு உணவு வழங்க விருப்பம் கொண்டிருந்தாலும் ஊரடங்கு சட்டம் காரணமாக அவ்வாறு மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறக்கவில்லை. தேர்தல் சட்டங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கமைய அவசர நிலைமைகளின் போது திகதி குறிப்பிட்டு தேர்தலை பிற்போடுவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி யுஆர்டி சில்வா குறிப்பிட்டார். அவ்வாறு இல்லையெனில் பழைய பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இல்லையென அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நடத்தாமல் தேர்தலை பிற்போட முடியும், அவருக்கு நினைத்தாற்போல் அல்ல, அதற்கு நியாயமான காரணம் தேவை. சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவசர தேவைகளின் போது கண்ணுக்கு தெரியாத சக்திகளின் ஊடாக ஏற்படும் செயல்பாடுகளினால் அதனை யாருக்கும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு தடையும் இல்லை. உரிய சந்தர்ப்பம் வரும் வரை பிற்போட்டு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒரே விடயம் தான் இருக்கிறது, திகதி குறிப்பிடாமல் தேர்தலை பிற்போட முடியாது. தேர்தல் பிற்போடப்படும் போது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக ஜனாதிபதி நிதி அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா என்பது குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார். அதுதான் மக்களிடம் காணப்படும் பிரச்சனை. April 30 திகதி நிதி முடிவடையும், அது எங்களுக்கு தெரியும். அதன் போது பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணம் தவறானது. அதற்கான காரணம் ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பின் 150 பிரிவின் 7வது சரத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முடியும். அவருக்கு முடியும். தேர்தலை நடத்தி பாராளுமன்றத்தை கூட்டும் காலப்பகுதிக்காக மட்டுமல்ல, 3 மாதங்களுக்கு அப்பால் அதிகாரத்தை வழங்க அரசியலமைப்பு சபை சிந்தித்திருக்கிறது. உதாரணமாக May 14 திகதி பாராளுமன்றத்தை கூட்டுவதாக இருந்தால் June, July, August வரை நிதியை ஒதுக்குவதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ள PCR பரிசோதனைகள் தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக உள்ளதாகவும், கொரோனா பரவலை முழுமையாக கட்டுப்படுத்தியதன் பின்னர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத் தொடர்பிலான விசாரணைகள் அதன் பின்னர் முன்னெடுக்கப்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்தன கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். இப்பொழுது ஏனைய நாடுகளில் முன்னெடுக்கப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை பாருங்கள். இலங்கையில் பார்த்தால் இதுவரை 3,250 பரிசோதனைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 197 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு குறைவாக உள்ளது! ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் உகண்டா, எத்தியோப்பியா, அல்பேனியா, ஜோர்ஜியா ஆகிய நாடுகளுக்கு சமனாக காணப்படுகிறது. ராஜித சேனாரத்னவிற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் PCR பரிசோதனை மேற்கொள்வோம். இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் சகல விடயங்களையும் மேற்கொள்வோம். அதனை மேற்கொள்ளும் அதே நேரத்தில் தெளிவாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். ராஜித சேனாரத்னவுக்கு PCR பரிசோதனை மேற்கொண்டு கொரோனா நோய் முடிவுக்கு வந்தவுடன் அவர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயார். இந்த நாட்டின் மருந்து மாபியா, அதனை போன்று மருந்துகளின் ஊடாக இடம்பெற்ற கொள்ளை
மீன்பிடித்துறை அமைச்சராக இருந்தபோது மேற்கொண்ட விடயங்கள் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளது. காரணம், கொஞ்ச காலமாக மறைந்திருந்து நேற்று முன்தினம்தான் மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார். பிசிஆர் பரிசோதனையினால் தனது விசாரணைகளை பிற்போடலாம் என அவர் நினைக்கலாம். அது பிற்போடப்படவில்லை. மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்த தவறுகளுக்கான பரிசோதனை முன்னெடுக்கப்பட வேண்டும். நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை அடுத்து சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சு தற்காலிகமாக ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி மத்திய நிலையத்திற்கு இடமாற்றப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தலைமையில் கிளை காரியாலயத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சேவை வழங்கும் நோக்கில் அமைச்சின் கிளை காரியாலயம் ஹட்டனில் உள்ள தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தடைப்பட்டிருந்த வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அதன்போது குறிப்பிட்டார். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க, இதை நடத்த முடியாது. அதனாலதான் இப்ப நாங்க முடிவு பண்ணியிருக்கோம், இன்னைக்கு அத்தியாவசிய என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கிறது. இப்ப உங்கள நீங்க எல்லாம் அமைச்சுக்கடியில தான் இருக்கீங்க, தொண்டமான் ஃபவுண்டேஷனா இருந்தாலும் அமைச்சுக்கடியில தான் இருக்கீங்க. அந்த அடிப்படையில தான் நீங்களும் வேலை செய்யணும். சோ அமைச்சு என்ன முடிவு எடுக்குதோ அதோடுதான் ஒத்து வரணும். நீங்க இப்ப உங்கள சில பேர் அது அமைச்சு காரியாலயத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறோம், அதே நேரம் சில பேர் வேற இதுகளுக்கு வேற வேலைகளுக்கு பாத்தியை கொடுக்க போறோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம நிறைவேற்றணும். அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி யாராவது மன கஷ்டம் இருந்தா அவங்க எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், அதை பத்தி ஆட்சேபணம் இல்லை. 7000 பேர் இளைஞர்கள் யுவதிகள் யாருக்கும் தெரியாம மலையத்துக்குள்ள வந்திருக்காங்க. எப்படின்னா குடும்பத்தில இருந்து அரிசாவில இருந்து ரயில் ட்ராக்ல நடந்து வந்து இங்கிட்டு பஸ்ல ஏறி வந்திருக்காங்க. கேஃபி இல்லாத சில பேர் இங்க இருந்து போன மரத்தில் வரையில ஏறி வந்திருக்காங்க. 7000 பேர் உள்ளுக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த 7000 யாருக்கு இருக்கு இல்லைன்னு தெரியாது. இப்ப குடும்பத்தில அந்தந்த பகுதிகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். அதனால நம்ம வேலை வந்து எவ்வளவு தூரத்துக்கு மக்களை பாதுகாப்பா வச்சுக்கிற முடியுமோ அதுதான் முன் முடியும். அந்த அடிப்படையில இருக்கிற நடவடிக்கைகளுக்கு நீங்க முழுமையா ஒத்துழைக்கணும். இலங்கைக்கு வருகை தந்து கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாட்டில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளின் சுகநலன்கள் தொடர்பில் தேசிய சுற்றுலா தொழிற்சங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுற்றுலா விடுதிகளில் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்துள்ளனர். தேசிய சுற்றுலா தொழிற்துறையினருக்கான சங்கம், போலீசார் மற்றும் சுற்றுலா ஹோட்டல் கண்காணிப்பு பிரிவினர் இணைந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர். மட்டக்களப்பு கல்குடா விடுதிகளில் நீண்ட நாட்களாக தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளை சந்தித்து உலர் உணவுப் பொதிகளை வழங்கியுள்ளதோடு அவர்களின் எதிர்கால தேவை குறித்தும் ஆராய்ந்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று காரணமாக தமது நாட்டுக்கு செல்ல முடியாத நிலையில் தமக்கு இலங்கை அரசாங்கமும் சுற்றுலாத்துறையினரும் வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்த பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் அரசாங்கத்தினாலும் தனவந்தர்களினாலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு ஏராவூர் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் ஊடாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கென 13,000 கிலோகிராம் அரிசி அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. அரிசி ஆலைகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஏ எல் ஹசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஏராவூர் பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லிம் நிறுவன சம்மேளனத்திடம் குறித்த அரிசி தொகை கையளிக்கப்பட்டது. கொரோனா அபாயம் காரணமாக வறுமையில் உள்ள குடும்பங்களுக்கு அவை பகிர்ந்தளிக்கப்படவுள்ளன. சவலக்கடை விவசாய மத்திய நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இலவச உரம் வழங்கி வைக்கப்பட்டது. நாவிதன்வழி உதவி பிரதேச செயலாளர் என் நவநீதராஜா, விவசாய அமைப்பின் தலைவர் எம் மீரா சாயுப் தலைமையில் அது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. சவலக்கடை விவசாய மத்திய நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் 7,000 ஏக்கரில் பயிர் செய்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கொரோனா வைரஸ் அபாயம் காரணமாக வீடுகளுக்குள்ளேயே எமது நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் கூடுதலான நேரத்தை செலவிடுவதற்கு மத்தியில் பெருமதியான நேரத்தை பிரயோசனமிக்கதாக பயன்படுத்துவது குறித்தான தகவலே இது. நீண்ட காலமாக ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் தற்போது கொரோனாவினால் ஓய்வு கிடைக்க பெற்றுள்ளது. எனினும் தமது ஓய்வு நேரத்தை ஒரு சிலரே பிரயோஜனம் மிக்கதாக பயன்படுத்துகின்றனர். வெட்டு தூட்ட செய்கை, குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடுதல், புத்தகங்களை வாசிப்பது, பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவது என இந்த காலப்பகுதியை பயன்படுத்துகின்றனர்.
அந்த வகையில் திருகோணமலை சின்னப்பிள்ளைச்சேனை பகுதியில் உள்ள சிலர் சிற்பிகளை கொண்டு அலங்கார பொருட்களை வடிவமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓய்வு நேரத்தில் தமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இந்த செயற்பாடு அமைவதாக கூறும் அவர்கள் எதிர்கால விற்பனைக்காக உற்பத்தி பொருட்களை தயார் செய்து வருவதாக குறிப்பிடுகின்றனர். தமது விற்பனை பாதிக்கப்பட்டு வருமானம் குறைவடைந்திருந்தாலும் இந்த அலங்கார பொருட்களை உற்பத்தி செய்வதால் கோடி மகிழ்ச்சி கிடைப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கொரோனா வைரஸ் காரணத்தால எந்த விதமான டூரிஸ்டும் பாரதியும் இல்ல, எங்களுக்கு வெளியிடங்களுக்கு கொண்டு போயிங்கல்ல, நாங்க இலங்கையில பல இடத்துக்கும் கொண்டு போயிட்டு வியாபாரம் செய்யறது. ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்லி தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று பிடிபட்டுள்ளது. எட்லி தோட்ட பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பொறியில் 4 அடி நீளமான சிறுத்தையொன்று சிக்கொண்டுள்ளது. மிருக வேட்டைக்காக வைக்கப்பட்டிருந்த பொறியிலேயே சிறுத்தை சிக்கொண்டுள்ளது. இந்நிலையில் வனவிலங்குகள் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகளோடு இணைந்து சம்பவ இடத்துக்கு சென்று குறித்த சிறுத்தையை மீட்டுள்ளனர். குறித்த சிறுத்தை மயக்க மருந்து செலுத்தப்பட்டு மீட்கப்பட்டதோடு வைத்திய சிகிச்சைகளின் பின்னர் வனப்பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு புதிய சிகிச்சை முறைகளை வழங்குவது குறித்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நோய் தொற்றை அளிக்கும் ஊசி மருந்துகள் மற்றும் சூரிய வெளிச்சம் நேரடியாக நோயாளர்களுக்கு படும் வகையிலான புதிய முறைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அதுகுறித்து அந்நாட்டு வைத்தியர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். நோய் தொற்றை அளிக்கக்கூடிய ஊசி மருந்துகளை செலுத்தும் போது உடல் அவயவங்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக வைத்தியர்கள் எச்சரித்துள்ளனர். COVID-19 எனும் புதிய கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 27,45,000 அதிகமானோர் இலக்காகியுள்ளனர். 7,55,000 அதிகமானோர் குணமடைந்துள்ள நிலையில் 1,91,000 அதிகமானோர் வைரஸ் தொற்றினால் பலியாகியுள்ளனர். சீனாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 6 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் மாத்திரமே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 வெளிநாட்டவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய இதுவரை 769 வெளிநாட்டவர்கள் சீனாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிரித்தானியாவில் ஊசி மருந்தேற்றல் நடவடிக்கைகள் பரிசோதனை ரீதியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தன்னார்வமாக முன்வந்த 2 பேருக்கு நேற்றைய தினம் முதல் ஊசி மருந்து செலுத்தப்பட்டு பரிசீலிக்கப்படுவதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 800 பேர் வரை இவ்வாறு பரிசோதிக்கப்பட உள்ளனர். ஜப்பானில் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள போதும் வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்படவில்லை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோ நகரில் மாத்திரம் 3,500 அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மொத்தமாக ஜப்பானில் 12,000 அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். உலகில் கொரோனா மரணங்கள் அதிகமாக இடம்பெற்ற நாடுகளில் இத்தாலி 2 இடத்தில் உள்ளது. முழுமையாக இத்தாலி மூடப்பட்டு கடுமையான சட்டத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் ஐரோப்பாவில் கூடுதலான நாட்கள் மூடப்பட்டுள்ள நாடு இத்தாலியாகும். மரண எண்ணிக்கை அதிகரித்தமையே நீண்ட நாட்களுக்கு இத்தாலியை மூடுவதற்கான நிலை ஏற்பட்டது. ஸ்பெயினில் வைரஸ் தாக்கம் உச்சகட்டத்தை கடந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனினும் கடந்த 24 மணித்தியாலங்களில் அங்கு 440 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஹாங்காங்கில் அந்நாட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இறுதியாண்டு பரீட்சையை நடத்துவதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பார்வையாளர்களின்றி திறந்தவெளி விளையாட்டுப் போட்டிகளை நடாத்த தென்கொரிய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன் முதற்கட்டமாக நேற்றைய தினம் பேஸ்பால் போட்டிகள் ஆரம்பமாகின. கடந்த 24 மணித்தியாலங்களில் அந்நாட்டில் எந்த ஒரு மரணமும் பதிவாகாத நிலையில் 6 தொற்றாளர்கள் மாத்திரம் இனங்காணப்பட்டுள்ளனர். முழுமையாக முடக்கப்பட்டுள்ள பிரான்சில் 11 முதல் தளர்வுகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்க வேண்டிய செயல்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் ஆசிய பங்குச்சந்தை பாரிய சரிவை சந்தித்துள்ளது. ஜப்பானின் நிக்கி 225 சுட்டியிலிருந்து 100.5 சரிவை சந்தித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கொரியாவின் ஒட்டுமொத்த விலை சுட்டியும் 100.6 சரிவை சந்தித்துள்ளது. ஹாங்காங்கின் ஹாங் ஷாங் சுட்டி 133 சுட்டிகளாக சரிவடைந்துள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Thank you.